வணக்கம் நண்பர்களே, இந்தியன் டிராவல் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதே உங்கள் நண்பன் ரவி சின்னக்கோட்டன். என்னுடைய முந்தைய குறும்படங்களை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குறும்படத்தில் நாம் பார்க்க இருப்பது வெளிநாடுகளில், குறிப்பாக இந்தியர்கள் அதிகம் வசிக்காத நாடுகளில் பாரம்பரியமாக விநாயகர் வழிபாடு எவ்வாறு நடைபெறுது என்பதை பற்றியும், மற்றும் உலகில் மிகப்பெரிய விநாயகர் விக்கிரகம் எங்கே உள்ளது என்பதை பற்றியும் பார்க்கலாம். வாருங்கள், இப்பொழுது பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சைனா. சைனாவில் உள்ள திபெத் பகுதியில் புத்த மதத்தினர் மிகவும் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கையின்படி விநாயகர் கணபதி என்றும் மகாரத்தா என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சிகப்பு மற்றும் காவி நிற உடை அணிந்து ருத்ரகோலத்தில் பொதுவாக காணப்படுகிறார். சில இடங்களில் சிவபெருமானின் ஒரு அங்கமான மகாகாலரின் காலடியின் கீழும் காணப்படுகிறார். பொதுவாக உக்ர கணபதியாக காட்சியளிக்கும் விநாயகர் சில இடங்களில் நர்த்தன கணபதியாகவும் ஆனந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்தியாவில் உள்ள நம்பிக்கையைப் போலவே திபெத் மக்களும் தடை நீக்கும் கடவுளாக விநாயகரை கருதுகின்றனர். மியான்மர். பர்மா என்று அழைக்கப்படும் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாவர். புத்த மதம் இந்தியாவிலிருந்து பர்மாவுக்கு சென்ற பொழுதே இந்து மதமும் அங்கே பரவத் தொடங்கியது. இந்து மத புராணங்களும் புத்த மத இதிகாசங்களும் ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கும். பர்மிய புத்த மதத்தினரின் புராணங்களின்படி சூதாட்டத்தில் தோற்ற பிரம்ம தேவர்களின் அரசனான அர்சியின் தலையை இந்திரனான சக்ரா என்பவர் கொய்துவிட அதற்கு பதிலாக யானை தலையை வைத்து விடுகிறார். அவரே இங்கு கணேசனாக தோன்றினார் என்ற நம்பிக்கை உள்ளது. கொய்யப்பட்ட பிரம்மதேவரின் தலையை கடலிலோ நிலத்திலோ வைத்தால் பேரழிவு ஏற்படும் என்பதால் அத்தலையை அந்நாட்டு அரசகுமாரிகள் வருடத்திற்கு ஒருவராக தங்களிடம் வைத்துக் கொள்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி ஒரு அரசகுமாரியிடம் இருந்து மற்றொருவருக்கு அரிசியின் தலை கைமாறும் தினத்தை தண்ணீர் திருவிழாவாக நாடெங்கும் கொண்டாடுகிறார்கள். சுமார் 6000 பௌத்த கோவில்களை கொண்ட பர்மிய நகரமான பகானில் உள்ள ஒரே இந்து கோவில் ஸ்வசேந்தால் கோவில் ஆகும். இது விநாயகருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது அங்கே பரம்பரை பரம்பரையாக இருந்து வந்த இந்து மதத்தினர் மிகவும் குறைந்து விட்டதாலும், மேலும் 19 நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து சென்ற இந்தியர்கள் அதிகம் வசிப்பதாலும் அங்கே விநாயகர் வழிபாடு ஏறக்குறைய இந்தியாவைப் போலவே செய்யப்படுகிறது. ஜப்பான். 9 நூற்றாண்டு வாக்கில் இந்நாட்டில் விநாயகர் வழிபாடு தொடங்கியுள்ளது. ஷிங்கோன் பிரிவு புத்த மதத்தினரால் பெரும்பாலும் வணங்கப்படும் இவர் 30 மேற்பட்ட வடிவங்களில் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கணேஷா, வைநாயகி, கஜானனி, விக்னேஸ்வரி, கணேசனி என்ற பெயர்களால் பெண் உருவத்திலும் காட்சியளிப்பது சிறப்பான விஷயமாகும். இங்கே விநாயகருக்காக சுமார் 250 கோவில்கள் உள்ளன, மற்றும் அதில் மிகவும் பிரபலமானது ஒசாகா நகரத்திற்கு வெளியில் உள்ள 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஹொசான்ஜி கோவிலாகும். இங்கே அவர் இந்தியாவைப் போலவே தடைகளை நீக்கும் கடவுளாக கருதப்படுகிறார். மற்றும் அவருக்கு நம் நாட்டில் உள்ள கொலுக்கட்டையைப் போலவே கங்கிதான் என்ற தயிர், தேன், பருப்பு மற்றும் மாவினால் செய்யப்பட்ட பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்தோனேஷியா. ராமாயண காலத்திலிருந்தே இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் நெருங்கிய கலாச்சார தொடர்பு இருந்து வந்துள்ளது. இன்று சுமார் 88% மக்கள் அந்த நாட்டில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் தங்கள் பழைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் உள்ளனர். தலைநகர் ஜகார்த்தாவில் இது சமஸ்கிருத வார்த்தையான ஜெயகர்த்தா, அதாவது வெற்றி நகரம் என்று பொருள். மகாபாரதத்தின் பல வடிவங்களை சிலைகளாக பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேரில் அமர்ந்துள்ள அர்ஜுனனின் சிலையாகும். இந்தோனேஷியாவில் மக்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பாலித்தீவில் மட்டும் மக்களில் சுமார் 90% பேர் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். இவர்களின் விநாயக வழிபாடு அச்சு அசலாக நம் நாட்டைப் போலவே இருக்கும். இங்கு விநாயகர் சிவபெருமானின் ருத்ர வடிவமான பத்ர குருவிற்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக பிறந்ததாக கருதப்படுகிறார்.
மேலும் இங்கே விநாயகரை பல வடிவங்களில் மக்கள் வழிபடுகிறார்கள். அவற்றில் சில முக்கியமான வடிவங்களை இப்பொழுது பார்க்கலாம். கணேச மதுரேஸ்வரர். வடக்கு நோக்கி மயில் மேல் அமர்ந்திருக்கும் இவர் போரில் வெற்றியை தருபவராக கருதப்படுகிறார். ஆகையால் காவல் நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அலுவலகங்களில் பொதுவாக இவர் காணப்படுகிறார். கணேச சித்தி விநாயகர். நான்கு கரத்தோனாக வடக்கு நோக்கி தாமரை மேல் அமர்ந்திருக்கும் இவர் மூஞ்சுருவுடன் காணப்படுகிறார். தடைகளை நீக்கி வெற்றி அளிப்பவராக இவர் கருதப்படுவதால் பொதுவாக இவர் வியாபார நிறுவனங்களில் காணப்படுகிறார். மேலும் 10 தலைகளும் 20 கரங்களையும் கொண்ட விக்னேஸ்வர விநாயகர் பாலி தீவின் முக்கிய வீதிகளில் சந்திப்பில் காணப்படுகிறார். இந்தோனேஷிய பணமான ருபியாவில் விநாயகரின் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சுவையாக தகவலாகும். மேலும் ஒரு இந்து கடவுளின் உருவம் பணநோட்டில் பதித்த ஒரே நாடு இந்தோனேஷியாவாகும். இதை பற்றியும் ஒரு சுவையான செய்தி உள்ளது. 1997 தெற்காசிய நாடுகளின் பண மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்த பொழுது அப்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே இந்தோனேசிய அரசு விநாயகரின் உருவம் கொண்ட பணநோட்டை வெளியிட்டதாக பரவலாக கூறப்படுகிறது. ஆனால் அது எவ்வளவு உண்மை என்பது தெரியவில்லை. கம்போடியா. தாய்லாந்து நாட்டிற்கு அண்டை நாடான இது உலகின் மிகப்பெரிய இந்து கோவிலான அங்கோர்வாட்டிற்கு புகழ்பெற்றது. இங்கு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே விநாயகர் வழிபாடு நடந்து வந்ததாக தொல்பொருள் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இங்கே புத்த மதம் பெருமளவில் பரவி வந்ததால் காலவாக்கில் விநாயகர் வழிபாடு இந்த நாட்டில் வழக்கொழிந்து போனது. மேலும் இன்றைய தினத்தில் இங்கே இந்து மதத்தினர் மிக மிக குறைவாக, அதுவும் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கே உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து. புத்த மதத்தினர் மிக பெரும்பான்மையாக இருக்கும் இந்த நாட்டில் இந்து மத பழக்க வழக்கங்கள் இன்றளவும் பெரிதாக பின்பற்றப்படுகிறது. இங்கே விநாயகர் அதிர்ஷ்டத்தை தருபவராகவும் தடைகளை நீக்குபவராகவும் கருதப்படுகிறார். மற்றும் இங்கே அவர் பெயர் ஃபிரா ஃபிக்ரநாசன் என்பதாகும். கல்வி, கலை மற்றும் வியாபாரத்தை வளர்ப்பவராக மற்றும் தடைகளை நீக்குபவராகவும் இவர் கருதப்படுகிறார். பெரும்பாலான திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகள் நம் நாட்டைப் போலவே கணபதி பூஜையுடனே தொடங்குகின்றன. தாய்லாந்து நாட்டை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அரச வம்சத்தினரால் இன்று வரை இந்து மதம் ஆதரிக்கப்பட்டு வருகிறது. தேவஸ்தான் என்று அழைக்கப்படும் பேங்காக் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் 5 விநாயகர்களை கொண்ட சன்னதி உள்ளது. மற்றும் அரச குடும்பத்தினர் இன்றும் அங்கு சென்று வழிபடுகின்றனர். மேலும் பேங்காக் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பேங்காக் சென்டர் வேர்ல்ட் மால் முன்பு உள்ள விநாயகர் சன்னதியில் அங்குள்ள உள்ளூர் மக்கள் வழக்கமான வழிபாடு செய்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பேங்காக் நகரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் அங்குள்ள உள்ளூர் மக்கள் வழக்கமாக வந்து அங்குள்ள விநாயகர் சிலை முன்பு பிரார்த்தனை செய்வது வழக்கம். விநாயகருக்கு தாய்லாந்து நாட்டில் கூட கொழுக்கட்டை போன்றவே உள்ள ஒரு இனிப்பு வகையே பிரசாதமாக படைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் நம் நாட்டைப் போலவே விநாயகரை பல வடிவங்களில் வைத்து மகிழ்கிறார்கள். உதாரணமாக, வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்றால் விநாயகர் படத்தை தலைகீழாக வைத்து தங்கள் கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறார்கள். கடைசியாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது பகிரப்போகிறேன். ஆம், உலகின் மிகப்பெரிய விநாயகர் விக்கிரகம் இந்தியாவிலோ அல்லது இந்தியர்களாலோ கட்டப்படவில்லை. இது தாய்லாந்து நாட்டில் செசஸ்கோ நகரில் உள்ளது. அதுவும் ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 உள்ளன. 160 அடி உயரத்தில் அமைந்துள்ள அமர்ந்த நிலையில் உள்ள விநாயகர், 128 அடி உயரத்தில் நின்ற நிலையில் உள்ள விநாயகர் மற்றும் 53 அடி உயரத்தில் சயன நிலையில் உள்ள விநாயகர் என்று 3 பிரம்மாண்ட வடிவங்களில் விநாயகர் காட்சியளிக்கிறார். இதனாலேயே இந்த நகரம் கணேசரின் நகரம் என்று தாய்லாந்தில் அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த குறும்படம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த குறும்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பகிர கமெண்ட் செய்யவும்.
மேலும் இது போன்ற சுவையான குறும்படங்களை உடனுக்குடன் காண்பதற்கு இந்தியன் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் இன்னொரு சுவையான குறும்படத்தின் மூலம் உங்கள் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் ரவி சின்னக்கொண்டா. அனைவருக்கும் எங்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.